ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீட் இல்லாத மருத்துவ பிரிவுகளுக்கான விண்ணப்பம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆன்லைனும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற புதிய அறிவிப்பு வந்திருக்கு. நீங்கள் எப்படி இந்த ஒரு படிப்புக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நீட் மூலமாக வந்து மெடிக்கல் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நீட் இல்லாத நிறைய மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே இன்னிலிருந்து ஆன்லைனில் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் இன்று முதல் தொடங்குவதாக மருத்துவக் கல்வி இயக்கமும் அறிவிச்சிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங், ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி, அனஸ்தீசியா, கார்டியா, கண் மருத்துவம், விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை தொழில்நுட்பம், இந்த மாதிரி படிப்புகளுக்கு நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக 19 விதமான துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. இவை நீட் தேர்வு இல்லாத மருத்துவ படிப்புகள்ங்கிறதுனால 12 வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடைபெறும். இன்று ஆரம்பமாக விண்ணப்ப பதிவு வந்து நவம்பர் 8 தேதி வரைக்கும் நடக்கும். நீங்கள் அதற்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மேனுவலாக அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கூட பர்டிகுலர் அட்ரஸ்க்கும் அனுப்பிக்கலாம். அந்த அட்ரஸும் நோட் பண்ணிக்கோங்க. செயலர் தேர்வுக்குழு, 162 பெரியார் நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம், சென்னை 10. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். சப்போஸ் நீங்கள் இதில் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 10 தான். நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டான tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டிலும் பண்ணிக்கலாம். tnmedicalselection.org அப்படிங்கிறதையும் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகிருக்க பாருங்கள். அப்ளை பராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 25/10 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 8/11/2021 தான். அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டும் 10/11/2021 தான். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குரீஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் அஃபீஷியலாக நீங்கள் இந்த ஹெல்த் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நிறைய மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே, அதே மாதிரி சாட்டர்டே, இந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டைமும் மென்ஷன் ஆகிருக்க பாருங்கள், அது கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு நார்மலாக காலேஜ் அட்மிஷன்ஸ் எப்படி நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் இருக்குன்னா டேரெக்டாக லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளைடு ஃபார் அப்படிங்கிற கோர்சஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிடும். உங்களுடைய நேம் வந்து 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு லாகின் ஐடி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் +1 +2 வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லாகின் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உள்ள லாகின் பண்ணிவிட்டு இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய மார்க் ஷீட்டு இதெல்லாமே அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெண்டு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோன்லேயே கூட ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஸ்கேனர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு கூட அப்டேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் சப்மிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் 12th என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ அப்படிங்கிறதும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க க்ளியராக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் பற்றின முழு விவரங்களும் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.